வெல்கம் பேக் டு நலமுடன். ஸோ டாக்டர் வந்து என்னதான் கேன்சருக்கு பல விதமான நவீன சிகிச்சைகள் வந்திருந்தாலும் அந்த கேன்சர்னாலே நான் செத்துருவேன் அப்படின்ற ஒரு பயம் வந்து ஒரு காமன் மேனுக்குள்ளே இருக்க ஒரு விஷயம். ஸோ அந்த மனநிலை குறித்து கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். கேன்சர் ஃபோபியா, அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு சின்ன கட்டி இருக்குது, அந்த அவங்களோட ஃபேமிலி டாக்டர் வந்து இது கேன்சராக இருக்கும், நீங்கள் சாரை போய் பாட்டுவாங்க இல்லாட்டி அந்த ஸ்பெஷலிஸ்ட் போய் பாட்டோன்னு சொல்கிறாங்க. அந்த பேஷண்ட்ஸ் வந்து என்னுடைய கன்சல்டிங் முன்னாடி உட்காந்துருக்கப்போ அவங்களோட டென்ஷனை வந்து நான் பார்த்திங்கன்னா, நான் வந்து சிசிடிவி வச்சுருக்கேன், அந்த பேஷண்ட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆங்ஸியஸாக இருப்பாங்க, அப்படியே இருப்பாங்க. உள்ளே வந்து சப்போஸ் வந்து நான் வந்து அதில் டயக்னோஸ்லாம் பார்த்துட்டு சப்போஸ் கேன்சர் இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஒரு கோடி ரூபா லாட்ரி செல்ல விழுந்தால் கூட அவ்வளோ சந்தோஷப்பட மாட்டாங்க, அதை விட ஒரு பெரிய மன மகிழ்ச்சி, இது குவைட் நேச்சுரல். அதே சமயத்தில் வந்து சில பேர் வந்து நாங்கள் வந்து கேன்சர் பார்த்தோம், நான் வந்து கொஞ்சம் பேஷண்ட்டை வெளியே இருக்க சொல்லுங்கள், எங்கள் உறவினர்களை வர சொல்லுங்கன்னு சொல்லுவோம், அப்போவே அந்த பேஷண்ட் புரிஞ்சுக்கிடுவாங்க. சில பேர் கொஞ்சம் எஜுகேட்டட் பேஷண்ட்டு, எதனால ஏன்ட்ட சொல்லுங்கள் நேரடியாக அவங்ககிட்ட சொல்லாதீங்கம்பாங்க. இருந்தால் கூட நாங்கள் வந்து முதல்ல வந்து பேஷண்ட்டை உறவினர்கிட்ட கொஞ்சம் பக்குவமாக சொல்லி அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சொல்லி ஃபஸ்ட்டு வேர்டை நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இதை குணப்படுத்திடலாம், கேன்சருங்கிற ஒரு கெட்டணத்தையும் உங்கள் நல்ல நேரம் வந்து நீங்கள் குணமாக்கூடிய ஸ்டேஜில் வந்துட்டீங்கன்னு அவங்க கொஞ்சம் பாசிட்டிவாக சொல்லி சொல்லுவோம். இது வந்து கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து நோயாளிகள் மனநிலை. இது ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு காலம்தான், சப்போஸ் வந்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்சோன்னு ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க, ஒரு மாதம் ஓஹோ நம்மளுக்கு ஆப்ரேஷன் பண்ணியாச்சு நல்லாயிருக்கு, ஸோ நல்லாயிரும் பழக்கம் கொஞ்சம் தெம்பு வர ஆரம்பிக்கும், ஒரு வருஷம் ஆனோடனே பரவாயில்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா நாங்கள் வந்து கேன்சர் சர்வைவர்ஸ் டேன்னு ஒன்று வச்சுருக்கோம், புற்றுநோயிலேருந்து மீண்டோர் தினம். அதில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்க மித்தவங்களை சொல்லுவாங்க, கேன்வாஸ் பண்ணி நிறைய பேஷண்ட்டை கூட்டிடுவாங்க, அது வந்து இந்த மாதிரி எனக்கு நல்லாயிடுச்சு இருந்துச்சு ஆப்ரேஷன் பண்ணேன் இந்த மாதிரி. எங்களுக்கு ஒரு பேஷண்ட் வந்து ஒரு மார்பக புற்றுநோயாளி வந்து அந்த மார்பக புற்றுநோயாளிகளுக்குள்ளே பிரேசியர்ஸு அவங்களுக்கு கூட இதெல்லாம் வந்து இது பண்ணி அதுவே அவங்க ஒரு பெரிய தொழிலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்து சில பேரோட மனநிலை. ஒரு 10% அவங்களுக்கு குணமாகக்கூடிய கேன்சராக இருந்தாலும் சரி, ஆரம்ப கட்டமாக இருந்தாலும் சரி, முத்திய கட்டமாக இருந்தாலும் கேன்சர் வந்துருச்சே வந்துருச்சேன்னு சொல்லி டிப்ரெஷனில் போயிடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து சைக்கோ தெரப்பி, இந்த கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு எல்லாமே வந்து ஒரு மனநல வைத்தியம், அதாவது வந்து அவங்களுடைய இமேஜை பூஸ்ட் பண்ணுறதுக்கு, அவங்களுடைய மொரலை பூஸ்ட் பண்ணுறதுக்கு அதையும் சேர்த்து கொடுக்குறோம். அது கொடுக்க வேண்டிய அவசியம் வந்து ஒரு 10% நோயாளிகள் தேவைப்படுது. ஓகே டாக்டர். அண்ட் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நவீன சிகிச்சைகள் வந்து பற்றி சொல்லணும்னா, சிட்டியில் சிட்டி சைடில் இருக்க ஹாஸ்பிட்டல்ஸில் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி சிகிச்சைகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிகிச்சைகள் வில்லேஜ் சைட்லேயும் இருக்கா, அண்ட் அந்த மாதிரியான காஸ்ட்டை வந்து ஒரு காமன் மேன்னால் சந்திக்க முடியுமா? இப்போ வந்து இன்றைக்கி இருக்க சூழ்நிலை வந்து வில்லேஜில் வந்து நம்ம நாடே வந்து பெரும்பாலான கிராமமாக நிறைந்த நாடு, வில்லேஜில் வந்து இவ்வளோ ஃபெசிலிட்டிஸை நம்ம கொடுக்க முடியாது. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, நிறையா வந்து ஜூனியர் டாக்டர்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணுறோம். ஜூனியர் டாக்டர்ஸை ட்ரெயின் பண்ணுறதை விட நாங்கள் நிறையா கேம்ப் போட்டு வில்லேஜ் ஹெல்த் நர்ஸு, அங்கே இருக்க நர்சஸ்லாம் வந்து பேப்ஸ்மியர்னு சொல்லி அவங்க வீடு வீடாக போய் இந்த அவங்க பிரசவமாக இருக்க பெண்கள் மாதம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பேப்ஸ்மியர்னு கருப்பை வாயிலேருந்து ஒரு சுமியர் எடுத்துகிட்டு வந்து அது பாசிட்டிவாக இருந்தால் அவங்க வந்து பெரிய சென்டர்ஸ் அனுப்பிச்சிருவாங்க. ஸோ வில்லேஜில் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்க முடியாது. ஸோ அவங்க வந்து நெசசரிலி பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரணும். இன்றைய சூழ்நிலையில் வந்து எல்லா மாவட்ட மருத்துவமனைகள், அது மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரியை சேர்ந்த மருத்துவமனைகள் எல்லாத்துலேயுமே கிட்டத்தட்ட இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்குரிய எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இன்னும் ஒரு சில இடங்களில் அதற்குரிய தகுதி பெற்ற மருத்துவர்கள் இல்லாமல் இருப்பாங்க, அதையுமே வந்து அரசுகிட்ட நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், போட்டுருவாங்க. அடுத்து வந்து காஸ்ட்டு. இப்போ வந்து சாதாரண அறுவை சிகிச்சை, ஒரு எர்னியாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறோம், ஒரு சின்ன ஒரு ஹைட்ரோசிலுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறோம்னால இன்றைக்கி இருக்கிற காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாகிடுது. அப்படிங்கிறது புற்றுநோய்க்கு வந்து அதிக நேரம் அறுவை சிகிச்சை, கதிரியக்க சிகிச்சை, மருத்துவ சிகிச்சைங்கிறப்ப காஸ்ட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் வரும். அதுக்கு வந்து தான் நிறையா இப்போ பார்த்திங்கன்னா அரசு காப்பீட்டு திட்டங்கள் இருக்குது, பிரதமர் மற்றும் முதல்வர் நிவாரண நிதிகள் இருக்குது, அப்புறம் வந்து என்ஜிஓஸ் நிறைய வந்து சுயசேவை நிறுவனங்கள் என்ஜிஓஸ் இருக்குது. இதே மாரி நிறையா பிளான் தெரப்பிஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பெரிய மில் ஓனராக இருப்பார், அவங்களுடைய ஒர்க்கர் ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி கேன்சர் இருக்குது இவ்வளோ செலவில்லைன்னு சொன்னால் அவங்கள வந்து கொடுத்துட்றாங்க. நிறைய தொண்டு நிறுவனங்கள், பல்வேறு அமைப்புகள், சமூக அமைப்புகள், பல்வேறு ஒவ்வொரு மதத்தை சார்ந்த பல்வேறு அமைப்புகள்லேருந்து கொடுத்தோம்னா கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி வந்து கேன்சர்னால் எல்லாருக்குமே ஒரு இறக்கம் வருது, அவங்களுக்கு எதாவது முடிஞ்சது செய்வோங்கிறப்ப அரசு விட்டு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் பல நல்ல மனம் படைத்த இதயங்கள் இருக்கிற வரைக்கும் கேன்சருக்கு வந்து ஒரு செலவு என்பது ஒரு தடைக்கல்லாக இருக்க முடியாது. ஓகே டாக்டர். நான் ஒரு காலர் இப்போ லைனில் காத்துட்ருக்காங்க மீனம்பாக்கம்லேருந்து, சொல்லுங்க மணிமாறன். மத்திய கலாச்சு
அங்க சார் ட்ரீட்மென்ட் பார்த்தாங்க இப்போ ஓகே ஓரளவு குணமாயிட்டாங்க சார் ஃபர்ஸ்ட் போனாங்க ஓகே ஆயிச்சு சார் இப்போ அதனால வந்து அவங்க அந்த பலது கால் மட்டும் அடிக்கடி வலிக்குது வலிக்குது சொல்றாங்க சார் ஒரு சமயம் வந்து கால் தூக்கமேல இழுக்குது சொல்றாங்க சார் வலது கால வலி வரதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் அவங்களுக்கு வந்து சக்கரை நோய் இருந்திருக்கலாம் சக்கரை சத்து இருந்தா இந்த மாதிரி வரலாம் ஏ வயதின் முதிர்வின் காரணமாக மூட்டு தேய்மானம் இருக்கலாம் இல்லாட்டி எலும்பு தேய்மானம் இருக்கலாம் ஸோ அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்காது ஸோ நீங்கள் அதற்குரிய பரிசோதனைகளை செய்து அதற்குரிய வைத்தியத்தை பார்த்தா அது சரியாயிரும் ஒழிய ஏற்கனவே கருப்பை வாய் புற்று நோய் முழுவதும் குணப்படுத்த நோய்னு நான் பலபுற சொல்லியிருக்கேன் உங்கள் அம்மாவும் அதில் கண்டிப்பாக ஒருத்தருங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஓகே டாக்டர் ரொம்ப நன்றி டாக்டர் இன்னைக்கு நலமுடன் நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்று நேர்களோட எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையாக பதிலளித்ததுக்கு ரொம்ப நன்றி ஸோ இன்னைக்கு டாக்டர் பி கே சி மோகன் பிரசாத் அவர்கள் புற்றுநோய்க்கான நவீன சிகிச்சை முறைகள் குறித்த உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் சொன்ன பல விதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம் மீண்டும் நாளை பிரபல மருத்துவருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சசிகலா பாபு. Thank you.